வணக்கம்ங்கய்யா. என்னய்யா, யாரையா நீ? ஐயா, நான் இந்த அம்மாவோட புருஷங்கய்யா. குழந்தை அம்மாவை பார்க்கணும்னு அடம் பிடிச்சி அழுகுதுங்கய்யா. ஒரே ஒரு நிமிஷம் அவங்க அம்மா கிட்ட குழந்தைய காமிச்சிட்டு போயிருங்கய்யா. கொஞ்சம் பெரிய மனசு பண்ணுங்கய்யா. சீக்கிரம் காமிச்சிட்டு கிளம்பு. சரிங்க சரிங்க. ஆமா கனக, எங்க இருந்துடா புதுசா ஒரு புருஷன் குதிச்சு வந்தான்னு பாக்குறியா? கோர்ட்டுக்குள்ள போய் சித்ரா சொன்னா, அவ சொன்னா, இவ சொன்னான்னு ஏதாவது ஸ்வேதாவை பத்தி சொன்ன, அதுக்கப்புறம் இந்த குழந்தை உனக்கு மட்டும் இல்ல, இந்த உலகத்துக்கே சொந்தமா இருக்காது. கோர்ட்ல யார் என்ன கேட்டாலும் சரி, எல்லாத்துக்கும் காரணம் தென்னரசுன்ற பேரை, அதாவது என் பேரை தான் சொல்லணும். புரிஞ்சுதா? மாத்தி மட்டும் ஏதாவது சொன்ன உன் குழந்தை அவ்வளவுதான். வாச்சலாம் 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 பட்டு வாச்சலாம். பார்த்தல்ல உன் மாமியார் எப்படி அழுகுறாங்கன்னு, சொன்னபடி நீ செய்யலன்னு வச்சுக்க, இந்த அழுகிய நிரந்தரமா நிறுத்திடுவேன். என் கட்சிக்காரர் எவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்கிறார் என்பது இப்பொழுது நீதிமன்றத்திற்கு தெளிவாக புரிந்திருக்கும். அத்தனையும் பொய்யாக ஜோடிக்கப்பட்ட சாட்சிகளை உள்ளடக்கிய ஒரு வழக்காக இருந்திருக்கிறது. என் கட்சிக்காரர் வெண்ணிலா மீது வேண்டுமென்றே அபாண்டமாக திட்டமிட்டு பழி சுமத்தியிருக்கிறார்கள் என்பது இதன் மூலமாக நிரூபணமாகிறது. சரிமா, கடையில போய் மாத்திரை வாங்கினது, அதை வெண்ணிலா மூலியமா ராணியம்மாவுக்கு கொடுக்க வச்சது, அதுல வெண்ணிலாவை சிக்க வச்சது, ஓ மூலியமா வெண்ணிலாவை மிரட்டி பழியை ஏத்துக்க சொன்னது, இது எல்லாத்துக்குமே தென்னரசு தான் காரணமா? ஆமாங்க, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எல்லாமே அவர் தான் பண்ணிருக்காரு. தகுந்த சாட்சியங்களோடு இந்த கொலை முயற்சியை செய்தது யார் என்பது கணம் நீதிபதியின் முன்னால் நிரூபிக்கப்பட்டுள்ளது. ஆகவே குற்றம் சாட்டப்பட்ட வெண்ணிலாவை விடுதலை செய்துவிட்டு, அத்தனை தவறையும் செய்த தென்னரசுவை உடனடியாக கைது செய்து தகுந்த தண்டனை வழங்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். ஜெயில் வார்டன் கொடுத்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் போலீசார் உடனடியாக தென்னரசுவை கைது செய்து கோர்ட்டில் ஆஜர்படுத்தும்படி உத்தரவிடுகிறேன். இந்த வழக்கில் ஏற்கனவே குற்றம் சாட்டப்பட்ட வெண்ணிலாவை உடனடியாக. ஐயா ஒரு நிமிஷம் மன்னிக்கிறேன் யுவர் ஆனர், அந்த தென்னரசு இங்கதான் இருக்கான்.
ஏற்கனவே குற்றம் சாட்டப்பட்டு போலீசாரால் கைது செய்யப்பட்டு விசாரணையும் செய்யப்பட்ட வெண்ணிலா குற்றமற்றவர் என்பது தெளிவாக நிரூபணமாகியிருக்கிறது. வெண்ணிலாவிடம் அவருக்கு ஏற்பட்ட இடையூறுக்காக இந்த கோர்ட் வருத்தத்தை தெரிவிக்கிறது. இந்த வழக்குக்கும் அவருக்கும் எந்தவித தொடர்பும் இல்லை என்று கூறி வெண்ணிலாவை இந்த கோர்ட் முழுமையாக விடுதலை செய்கிறது. மேலும் தென்னரசுவிடம் உடனடியாக போலீசார் விசாரணை மேற்கொள்ள வேண்டும். ஆஸ்பத்திரியில் இருக்கும் கணேஷிடமும் விசாரணை செய்து அறிக்கையை உடனடியாக கோர்ட்டில் தாக்கல் செய்யும்படி உத்தரவிடுகிறேன். இந்த கேஸ்ல இருந்து நீங்க எப்படியோ வெண்ணிலாவை வெளியே கொண்டு வந்துட்டீங்க. நான் என்ன சொல்றதே தெரியல. பாவம் சார், தங்கமான பொண்ணு சார், ஒரு தப்பும் பண்ண மாட்டேன் சார். இப்பதான் எனக்கு என் உயிரே வந்த மாதிரி இருக்கு சார். எப்படி நன்றி சொல்லணும் தெரியல சார். நான் ரொம்ப நன்றி சார். பரவாயில்ல சார், வெண்ணிலா மாதிரி ஒரு அப்பாவி பொண்ணு பாதிக்கப்படக்கூடாதுன்னு நினைச்சேன். தப்பு செய்ய வாய்ப்பே இல்லாத அந்த பொண்ணு எப்படி சார் பாதிக்கப்பட விட்டு வேடிக்கை பார்க்க முடியும்? என்ன பண்ணிருக்க? என்ன உன் பிரச்சனை புரியல? உன்னால என் தம்பி என் சொந்தக்காரன் சொல்றதுக்கு அசிங்கமா இருக்கடா. உன் மனசு எவ்வளவு கெட்ட இருந்துச்சுன்னா, உனக்கு எவ்வளவு கெட்ட புத்தி இருந்துச்சுன்னா, சொந்த குடும்பத்தை பிரிச்சு வேடிக்கை பார்த்துட்டு இருப்ப. ஆனா கடவுள் ஒருத்தருக்காரு தினரசு, நீ பண்ண தப்புக்கு நீ உள்ள போக போற, தப்பே பண்ண அதை வெண்ணில வெளியே வர போற, அவ்வளவுதான். இதுக்கு மேல நீ நினைச்சாலும் ஒன்னும் பண்ண முடியாது. நீ இப்ப வேணா அவளை காப்பாத்திருக்கலாம். நான் திரும்பி வெளியே வரதான் போறேன். அதுக்கப்புறம் நான் அடுத்தடுத்து பண்ண போறதுல இருந்து உன்னால தப்பிக்கவும் முடியாது, நீ அவளை காப்பாற்றவும் முடியாது. பாக்குறியா? இவளை சொல்லி உனக்கு புத்தி வரல? திருந்த ஜென்மன்டா, நீ சும்மா இந்த வெட்டி வாய்ஸை விடாத, சவால் விடுறது இதெல்லாம் வேண்டாம். சரிடா, உனக்கு என்னை பத்தி தெரியும்ல, நீ என்ன பண்ணுவ பண்ணு, நான் பாத்துக்கிறேன். இல்லை, நானும் பங்காளி குடும்பம் நம்ம சொந்தக்காரன் பார்த்துட்டு இருந்தேன், இனிமேல் பார்க்க மாட்டேன். நியாயந்திரம்லாம் பார்க்கவே மாட்டேன். நீ பார்த்தியா எவ்வளோ தப்பான வேலை பண்ணியிருக்கேன்? போ உள்ள போ, நீ எப்படி வெளியே வர நான் பார்க்குறேன். அப்படியே நீ வந்தானு சொல்கிறண்டா, இந்த முத்தரசனோட இன்னொரு முகத்தை நீ பார்க்க தான் போகிறேன். போட, யாருக்கிட்ட பேச தெரியுதா முத்தரசு? இதெல்லாம் என் கண்ணில் பார்க்குறப்போ அப்படியே என் கையாலேயே என் கண்ணை குத்திக்கணும் போல இருக்கு. எத்தனை கனவு கண்டேன், இதே கண்ணால் வெண்ணிலா ஜெயிலுக்கு போகிறத பார்க்கணும்னு நினச்சேன். வீட்டில் வேலை செய்யும் போதே அவளை புகழ்வாரு. இன்னைக்கு ரிலீஸ் வேற ஆகுறா. மாமா என்ன பண்ணுவார் தெரியுமா? ஆஹா, வெண்ணிலா உன்னை போல வருமா? வெண்ணிலா உன்னை போல ஊர் உலகத்தில் யாரும் இல்லை. உன் தியாகத்துக்கு ஈடு என்ன இல்லைன்னு பயங்கரமாக பாராட்டுவார். அதெல்லாம் பார்த்து ஈனு சிரிக்கிற மாதிரி நான் நடிக்கணும். வர வர ஏமலையே எனக்கு எரிச்சல் வருது. Yeah.
மன்னிப்பு கேக்குறேன் பெனிலா. ஏம்மா நீ என்ன தப்பு பண்ண? இல்ல முத்து மாமா, நான் மனசு ரொம்ப நோகடிச்சிட்டேன், அதனால தான் எனக்கு இவ்ளோ பெரிய தண்டனை கிடைச்சிருக்கு. நீ என்ன வீட்டை விட்டு போகாத போகாத நீ எவ்வளவோ வற்புறுத்தின, மீறி நான் போனோம்னு சொல்லி அன்னைக்கு அடம் பிடிச்சு போனேல, அப்ப நீ எவ்வளவு கஷ்டப்பட்ட, அதனால தான் எனக்கு இந்த தண்டனை எல்லாம் கிடைச்சிருக்கு மாமா. அதெல்லாம் ஒண்ணு இல்லை வினிங்க, நீ ஏன் இந்த மாதிரி நினைக்கிற? அது ஏதோ நடக்கக்கூடாத ஒரு விஷயம் நடந்துருச்சு அவ்வளவுதான். உனக்கு என்றைக்குமே நல்லது தான் நடக்கும் வினிங்க. அந்த தென்னரசு உன் மேல வீண் பழி போட்டு உன் உள்ள தள்ளணும்னு பார்த்தா, இதோ நம்ம வருது, நீ வெளியவே வரக்கூடாதுன்னு நினைச்சா. ஏன் நம்ம வீட்டில் இருக்க அத்தனை பேரும் நீ உள்ள இருந்ததை கொண்டாடினாங்க, ஆனா அது எல்லாத்தையும் மீறி நீ வெளியே வந்திருக்க வேண்டிய, ஏன் தெரியுமா? நீ நல்லவ. என்ன சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் இந்த முத்தரசன் கிட்ட இருந்து என்ன கிடைக்கும் எப்போ கிடைக்கும்னு பேராசையா காத்துட்டு இருக்காங்க. நீ ஒருத்தி தான் என்கிட்ட இருந்து எதுவுமே எதிர்பார்க்கல. என் மேல உண்மையா அனுபவிச்சுட்டு இருக்க ஒரே ஜீவன் நீ மட்டும்தான் வினிலா, வேற யாரும் இல்ல. நீ மட்டும்தான், என்னை விட்டு எங்கேயும் போக கூடாது, புரியுதா? உன்னை விட்ட எனக்கு வேற யாரும் முத்தமாமா இருக்கா? ஆனதையா இருக்கிற எனக்கு அடைக்கலம் தந்து கூடவே வச்சிருக்க. எனக்கு இந்த போலீஸ் கோர்ட் வக்கீல் எதுவுமே தெரியாது மாமா. நீ மட்டும் என்ன கை விட்டிருந்தா நான் காலம் போற ஜெயிலுக்குள்ளேயே கிடந்து செத்து போயிருப்பேன். நீதான் முத்து மாமா, என்னை இப்ப காப்பாத்திருக்க. இன்னொரு தடவை அனாதகினதான் சொன்னா பிரம்மம் அடிச்சிடும் சொல்லிட்டு நான் இருக்கேன்ல, நான் இருக்கேன் உனக்கு. பெரியப்பா பாத்தீங்களா, நான் சொன்ன மாதிரியே அவங்க ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு இதெல்லாம் பார்க்க சகிக்கல. முதல்ல நாம் இங்கிருந்து போயிடலாம். ஒரு நாள் உனக்கும் வெக்கிறடி அப்படி வெனிலா. அனுபவத்தை
दृष्टि எல்லாம் போயிடுச்சு இப்போ உள்ள வாங்க அண்ணி இங்க பாருங்க அண்ணி இந்த வீடே நீங்க வரணும்னு ஏங்கி கூட்டிட்டு வந்திருக்கு இந்த வீட்டோட எதிர்கால மருமகளே நீங்க தான் அதனால உங்க வலது காலை எடுத்து வச்சு மருமக மாதிரி உள்ள வாங்க फोन ऑफ பண்ணுங்க ஜிலேபி फोन ஆங்க ஆயிடுச்சு ஜிலேபி என்ன பண்றதுன்னு தெரியல ஜிலேபி फोन லே நல்ல சகுனம் வந்திருச்சு பாத்தீங்களா நீ கேட்டிங்களா என்ன பாட்டு ட்ரே தட்டவே இல்லையா ஒரே தூசியா இருக்கு தண்டமா உட்கார்ந்து இந்த வீட்ல சாப்பிடுறதுக்கு நிறைய பேர் வந்திருக்காங்க அண்ணே இந்த மாதிரி வேலையில செய்யிறதுக்கு அவங்களுக்கு உடம்பு வளையாது நான் என்ன நீ பண்றது ஏ எதுக்குடி என் फ्रेंड्स மறைமுகமா தாக்குற நான் எதுக்கு மறைமுகமா தாக்கணும் நேரடியாவே தாக்குற உங்க ஃப்ரெண்ட்ஸ்ங்களுக்கு வெட்டியா உட்கார்ந்து திங்கதா தெரியும். வீட்ல இருக்கிற சின்ன சின்ன வேலை எல்லாம் செய்ய தெரியாது. போதுமா? இரு, உன்னை நான் அப்புறம் பாத்துக்கறேன். இது கால்லாம் பிசுபிசுன்னு ஒட்டுது இது வீட்டுக்கு நல்லது இல்ல தெரியுமா